இள விடுதலை போராட்டத்தில் தமிழ் தேசிய விடுதலை போரில் ஒன்றாய் என்றும் நாம் இல்லையே விடுதலை என்றும் நமக்கில்லை என்ற ஒற்றுமையின் உயர்ந்த தத்துவத்தை தனது அரசியல் தீர்க்க தரிசனத்தால் இந்த மண்ணின் விடுதலைக்காக புறப்பட்ட அனைத்து தோழமை இயக்கங்களுக்கும் தெரிவித்த மக்கள் போராட்டத்தின் மகத்தான தளபதி அமரர் உமா மகேஸ்வரின் அவர்களின் பிறந்த நாள் என்றாகும். ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு தன்னாட்சி அதிகாரம் உள்ள சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சுதந்திர நாட்டின் தேவையை உணர்ந்து ஆரம்ப விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு தனித்துவமான இராணுவ அரசியல் செயற்பாட்டாளராக அமரர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்கள் செயல்பட்டார் என்பது எல்லோரும் அறிந்ததே. அந்த வகையில் தன் இனத்தின் விடுதலையை தன் கையில் எடுக்காத எந்த ஒரு இனமும் விடுதலை காணாது என்ற ஒப்பந்த என்ற ஒப்பற்ற தத்துவத்தை தமிழ் மக்களிடையே விதைத்து பரவலான ஒரு விடுதலை மக்கள் அமைப்பை கட்டியெழுப்பிய ஒப்பற்ற அரசியல் இராணுவ புரட்சியாளராக இள தேசத்திற்கு அமரர் உமா மகேஸ்வரன் கண்முன் விரிந்து நிற்கின்றார். அந்த வகையிலே ஆரம்பகால விடுதலை போராட்ட அமைப்புகளில் ஒரு புரட்சிகரமான தத்துவார்த்த சிந்தனையுடன் கூடிய ஒரு விடுதலை அமைப்பின் தலைவராக தமிழ் மக்களின் விடுதலையை வென்றெடுக்கும் மாபெரும் சக்தியான தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தை தோற்றுவித்து அதன் செயலதிபராக தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தை நடத்திய பெரும் படையின் தளபதியான முகுந்தன் என அழைக்கப்பட்ட தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களது 77வது பிறந்த நாளில் அவரை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டமானது கூர்மையடைந்த காலத்தில் பல்வேறு நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் விடுதலை சிதைக்கப்பட்டதும் விடுதலை போராட்ட அமைப்புகள் உடைக்கப்பட்டதும் அதனூடாக தமிழ் மக்களின் விடுதலை கனவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதும் காலச்சூழல் செய்த ஒப்பற்ற கொடூரம். இதனை நன்கு உணர்ந்த மக்கள் போராட்டத்தின் மகத்தான தளபதி அமரர் தோழர் முகுந்தன் அவர்கள் நேச நாடுகளுக்கு தமிழ் மக்களின் விடுதலையை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு ஆயுதங்களை மட்டும் தாருங்கள், எங்கள் விடுதலையை எங்கள் கரங்களில் ஏந்தி எங்கள் விடுதலையை நாங்களே பெற்றுக் கொள்கின்றோம் என்ற அறைகூவல் விடுத்தார். அவ்வாறான நிலையில் பல்வேறு நாடுகளின் நெருக்குவாரங்களில் இருந்து இந்த மக்களையும் இந்த நாட்டையும் காப்பாற்றிய ஒரு ஒப்பற்ற அரசியல் தலைவராக இன்றும் நினைவில் நிறுத்திக் கொண்டும் அளவுக்கு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் ஒரு தூணாக ஒரு ஒப்பற்ற தலைவராக உமா மகேஸ்வரன் அவர்கள் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கின்றார். எமது விடுதலை போராட்டம் அந்நிய சக்திகளால் முறியடிக்கப்படும், அது தோற்கடிக்கப்படும் என்ற நிலையை அறிந்து நேச நாடுகளின் ஆயுதங்களை மட்டுமே எங்களுக்கு தாருங்கள், விடுதலையை நாங்கள் வென்றெடுப்போம் என்ற தத்துவம் இன்றைய நாளிலும் உண்மையான நிதர்சனமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஈழ மக்களின் விடுதலைக்காக தங்களது இன்னுயிர் இந்த அனைத்து விடுதலை அமைப்புகளின் தலைவர்களையும் போராளிகளையும் பொதுமக்களையும் அமரர் உமா மகேஸ்வரன் அவர்களது 77வது பிறந்த நாளில் நினைவு கூர்ந்து தமிழ் மக்கள் அவருக்கான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறது. அனைத்துலக அடக்குமுறைகளையும் உடைத்தெறிய புறப்பட்ட தோழனே, உன் கனவு இந்த மக்களிடையே விதத்தி சென்றிருக்கின்ற அந்த விடுதலை விருட்சமானது இன்னும் பட்டு போகவில்லை. உங்கள் தியாகங்கள் நெஞ்சு நிறுத்தி தமிழ் மக்கள் தொடர்ந்து உங்கள் வழித்தடங்களில் என்றும் உங்களோடு. தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் ஸ்தாபகரும் செயல் அதிபருமான அமரர் முகுந்தன் என அழைக்கப்பட்ட தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களது 77வது பிறந்த நாளை முன்னிட்டு வீர வணக்கம், நன்றி. இனத்தின் பண்பாடுகளையோ எந்த காலத்திலும் சிதைப்பதற்கோ அழிப்பதற்கோ முயற்சி எடுத்தவர்கள் அல்ல. விடுதலைக்காரன் ஆட்சி செய்யும் வரை, இலங்கையை விடுதலைக்காரன் ஆக்கிரமிக்கும் வரை இலங்கை இரண்டு நாடுகளாக இருந்தது. தமிழர்கள் ஒரு நாட்டை ஆட்சி செய்தார்கள், சிங்களவர்கள்
தென்னிலங்கையில் ஒரு பகுதியை ஆட்சி செய்தார்கள். சரித்திர காலம் காலமாக இலங்கை இரு நாடுகளை கொண்ட ஒரு தீவாகவே இருந்ததே தவிர எந்த காலத்திலும் ஒரு நாடாக இருந்தது கிடையாது. யாராவது இந்த பிரச்சனை இது ஒரு உள்நாட்டு பிரச்சனை, இலங்கை தீவு ஒரு நாடு என்று கருதுபவர்களை, ஆனால் அது வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு பிற்பாடுதான் அந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக்கப்பட்டன. அந்த வெள்ளைக்காரன் ஆட்சியில் கூட இரண்டு நாடுகளும் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக ஒன்றாக்கப்பட்டன. அந்த காலத்திலேயும் சிங்கள மக்கள் அந்த ஒன்றாக்கப்படுவதை எதிர்த்தார்கள், தமிழ் மக்களும் எதிர்த்தார்கள். உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களின் மிக பெருந்த தலைவராக ஒரு காலத்தில் இருந்தது சேர் பொன்னம்புரம் ராமநாதன் அவர்கள். சிங்கள மக்களின் பெருந்தலைவராக இருந்த எச்சே விஜயாவுடன் தமிழர்கள் சிங்கள மொழிக்கு முழு உரிமையும் கொடுத்து வந்தார்கள். சிங்கள மக்கள் முழு உரிமை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று எச்சவியாடு கண்டாநாயக்கா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பெற்றவர். அவர் அந்த பல்கலைக்கழகத்திலே இருந்து இலங்கை அரசியல் புகுந்த காலத்திலே ஒரு பேருரையை நிகழ்த்தினார். தன்னுடைய அரசியல் லாபத்துக்காகவோ அல்லது அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலைமையை எடுத்துக் கூறுவதற்காகவோ என்னவோ அவர் கூறினார். கரையோர சிங்களவர்கள், மலைநாட்டு சிங்களவர்கள், தமிழர்கள், இந்த மூன்று தேசிய இன மக்களும் ஒரு பரம்பரை விரோதிகள். அதாவது அவர் தமிழர்களை மலையக தமிழர்கள் என்றோ யாழ்ப்பாண தமிழர்கள் என்றோ அன்று பிரித்து இரண்டு இனங்களாக அவர் கருதவில்லை. சிங்கள மக்கள் மத்தியில் இரண்டு வேறுபட்ட இனங்கள் இருக்கின்றன. ஒன்று கரையோர சிங்களவர்கள், மற்றது மலைநாட்டு சிங்களவர்கள். தமிழ் பேசும் மக்களே, தொழிலாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் உரித்தாக்குகிறார். நாங்கள் பிரவி புரட்சியாளர்களோ பிரவி அரசியல்வாதிகளோ அல்ல. எங்களை தமிழ் மக்கள் புரட்சியாளர்களாக மாற்றியுள்ளார்கள். எங்கள் கழகம் நாட்டு சூழ்நிலையின் அடிப்படையில் கடந்த காலங்களில் தமிழ் மக்கள் பட்ட இன்னல்களின் அடிப்படையில் 14 கால எமது விடுதலை போராட்டத்தின் பாதையில் நாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தையும் ஒன்று திரட்டி தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலையை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் என்று ஒரு கழகத்தை அமைத்து செயல்படுகின்றோம். தமிழ் மக்களுடைய முழுமையான விடுதலையே நமது தலையாய நோக்கமாகும். தமிழ் மக்கள் இன ரீதியிலும் மொழியினாலும் நிறத்தினாலும் கலாச்சார பண்பாட்டினாலும் சிங்கள இனவாத அரசினால் கடந்த 30 காலமாக நசுக்கப்பட்டு வந்தார்கள். சிங்கள இனவாத அரசிடம் இருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக கடந்த காலங்களில் நமது தந்தை செல்வா அவர்களின் தலைமையிலும் தமிழரசு கட்சி என்ற கட்சியின் மூலமும் நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி வந்தோம். இனவாதத்தின் முதற்கட்ட ஆரம்ப வேலையாக 10 லட்சம் தோட்ட தொழிலாளர் மக்களின் குடியுரிமை வாக்குரிமை பறிக்கப்பட்டது. மனிதவாதின் அநாகரிகமான செயலாக அந்த வாக்குரிமை பறிக்கப்பட்ட அந்த நாள் முதல் படிப்படியாக நாம் ஸ்ரீலங்கா அரசினால் நசுக்கப்பட்டு வந்தோம். மொழி ரீதியிலும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தினாலும் நாங்கள் ஸ்ரீலங்கா இனவாத இனத்தினால் சுரண்டப்பட்டு வந்தோம். மாறி மாறி ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்த பண்டார நாயக்கா கந்தரிசே நாயக்கா குடும்பத்தினாலும் இன்று ஆட்சி புரிகின்ற ஜெயா தேவத்தினாலும் கடந்த காலங்களில் நாங்கள் பட்ட துன்பங்கள்
எமது மக்கள் பட்ட நியாயப்பட்ட நசுக்கல்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. நாம் இன்று ஒரு நீண்ட கால போராட்டத்துக்காக நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். பரந்துபட்ட மக்களின் கருத்து எண்ணிய கருவி எண்ணிய இந்த போராட்டம் தமிழகத்தின் விடுதலையை முழுமையாக கொண்டு வரும் என்பது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். கருவி போராட்டம் ஒரு முற்போக்கான போராட்டம் என்பதற்காக மட்டுமல்ல, கருவி போராட்டம் ஏதோ நமக்கு விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு போராட்டம் என்பதற்காக அல்ல. நாம் ஆயுதங்கள் நாம் நசுக்கப்பட்ட பின்பு எமது தாய்மார்களும் சகோதரிகளும் நம் வீதியிலே மாறாக்கப்படுத்தப்பட்ட பின்பு நமது தமிழ் மக்களின் சொத்துக்கள் இளைஞர்களின் உயிர்கள் பலவந்தமாக ஸ்ரீலங்கா இளவனத்துவனாலும் கூலிப்படைகளினாலும் நசுக்கப்பட்ட பின்பு நாம் அதை எதிர்த்து போராட கருவி ஏந்துவதைத் தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு வந்ததன் அடிப்படையில் நாம் இந்த ஆயுத போராட்டத்தை பிறந்துபட்ட மக்களின் ஆயுத போராட்டமாக நடத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம். தமிழர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். கடந்த காலங்களில் தமிழர் விடுதலை போராட்டத்தில் அவர்கள் பார்வையாளர்களாக இருந்தார்களே அன்றி பங்காளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள தவறிவிட்டார்கள். இலங்கையை விட்டு வெளியேறிய தமிழர்கள் பல நாடுகளில் சென்று அடிமைகளாகவும் சுரண்டப்பட்டும் வாழ்கின்றதை நாங்கள் அறிவோம். அவர்களுக்கு பாதுகாப்பாக ஒரு நாடு இல்லையே என்ற காரணத்தினால் பல நாடுகளில் அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள், கூலி வேலை செய்யப்படுகின்றார்கள். அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் தமிழீழம் அவர்களுக்காக அமைய வேண்டும் என்பதையும் அதற்காக அவர்கள் முன்வந்து செயலாற்ற வேண்டும் என்பதையும் அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அமையப்போரும் தமிழினம் உலகில் பறந்து வாழ்கின்ற தமிழர்களின் ஒரு உரிமைக்காகவும் குரல் கொடுக்கும் என்பதை நாங்கள் முன்னரே கூறிக்கொண்டிருக்கின்றோம். சாதி மத வர்க்க பேரமற்ற தமிழினம் உலகில் பறந்துபட்டு வாழ்கின்ற தமிழர்களின் உரிமைக்காக என்று குரல் கொடுக்கும். அமையப்போகின்ற அந்த தமிழினம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் நசுக்கப்படுகின்ற தொழிலாளர் வர்க்கத்துக்காகவும் உலகில் நசுக்கப்படுகின்ற மக்களுக்காகவும் என்றும் தொடர்ந்து குரல் கிடைக்கும். ஐக்கிய நாடுகள் சபையிலே பழக்க விட போகின்ற அந்த தமிழகத்தின் கொடி பொது உடைமை கோட்பாடுகளை உயர்த்தி பிடிப்பதுடன் ஆயுத கட்டுப்பாட்டையும் உலக சமாதானத்தையும் நிச்சயமாக வலியுறுத்தும். எனவே உலகில் வாழ்கின்ற தொழிலாளர் வர்க்கங்கள் அனைவரையும் சிறப்பாக உலகில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது உங்களுடைய ஒன்று திரட்ட முழுமையான ஆதரவை எங்களுக்கு தருவதன் மூலம் நாங்கள் நசுக்கப்படுகின்ற தேசிய இனத்திலிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, முதலாளித்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வென்றெடுத்து அந்த பேராதிபத்தியத்தை முறியடிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருகின்றீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் முழுமையான ஒத்துழைப்பையும் உதவியையும் எதிர்பார்த்து உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். தமிழீழ மக்களே, தமிழீழ ஆதரவாளர்களே, அன்பின் தோழர்களே, இன்று தமிழீழத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவலநிலைகள் குறித்து நீங்கள் கலக்கமும் துன்பமும் கொண்டிருப்பதை நாங்கள் அறிவோம். அனைத்து இயக்கங்களும் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் மட்டும் ஏன் இன்னும் போராட்டத்தை ஆரம்பிக்கவில்லை என்ற உங்கள் கேள்விகள் எங்கள் காதுகளை வந்தடைகின்றன. இது குறித்து தெளிவான விளக்கத்தை எம்மில் ஒருவரான உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் எமக்கு பெரும் கடமையுண்டு. தமிழீழ போராட்டம் முழுமையாக முன்னெடுத்து செல்லப்படாதிருந்த காலகட்டத்தில் 1981 எமது இயக்கம் ஆனைக்கோட்டை காவல் நிலையத்தை தாக்கி எமக்கு தேவையான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்ல, இதன் மூலம்
ஆயுத போராட்டத்தின் அவசியத்தையும் அன்றே தமிழ் மக்கள் மத்தியில் தெளிவுறுத்தினோம். ஒரு செயலை செய்யும் முன்னர் அச்செயலின் வலிமையையும் அதை செய்து முடிப்பதற்கு நம்முடன் இருக்கின்ற வலிமையையும் அந்த செயலை செய்யும் போது நம்மை எதிர்கொள்ளப் போகின்ற எதிரியினுடைய பலத்தையும் நமக்கும் எதிரிக்கும் பக்கத்துணையாக யார் யார் இருக்கின்றார்கள் அவர்களின் பலம் எவ்வளவு என்பதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கழகம் எப்போது இறுதிப்போரை நடத்த திட்டமிட்டுள்ளது என்பதை அறிய ஆவல் கொண்டார்கள். இத்தகைய கருத்தோட்டங்கள் நமது விடுதலைக்கு இடையூறாக அமையும். எமது போராட்டம் கடுமையானது என்றாலும் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையிலிருந்து யாரும் நழுவிவிட வேண்டியதில்லை. நமது சனத்தொகை குறைவாக இருந்தாலும் நமது நாடு ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாலும் தற்காப்பு யுத்தம் நெடியதாகத்தான் இருக்கும். எனவே தமிழீழம் எங்கும் நீண்ட முழுமையான தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு ஐக்கிய முன்னணியின் கீழ் இணைந்து இறுதி தாக்குதலுக்கு தயாராக வேண்டும். நமது பொது எதிரிக்கு எதிராக போராட ஒரே குடையின் கீழ் நாம் அணிதிரள வேண்டும். பொது திட்டத்தை உருவாக்கி பொதுவான இறுதி எதிர்த்தாக்குதலை நாம் நடாத்த வேண்டும். அப்போது நமக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அன்பார்ந்த தமிழீழ மக்களே, சாவுக்கு மத்தியில் தலைநிமிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் தமிழீழ விடுதலைக்காக இரத்தம் சிந்தி உயிரை விட்டு விட்ட உங்கள் பிள்ளைகளை ஒரு கணம் நினைவுபடுத்தி பாருங்கள். எங்களது நாடு விடுதலையடைய வேண்டும் என்பதற்காக தங்களையே அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கின்ற உங்கள் பிள்ளைகளாக எங்கள் தோழர்கள் மீது ஆணையிட்டு கூறுகின்றோம். நாங்கள் ஐக்கியப்படுவோம், கைகோத்து நின்று ஒருமித்து போராடுவோம். எமது பொது எதிரியின் சூழ்ச்சியை முறியடிப்போம். சாதி மத பேதமற்ற தமிழ் மக்கள் ஜனநாயக குடியரசை நிறுவோம். வணக்கம். உமா மகேஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கியமான இயக்க தலைவராக இருந்திருக்கின்றார். கட்டுவன் கிராமத்தில் கதிர்காமரின் மகனாக பிறந்த அவர் மகாஜன கல்லூரியின் கல்வி கற்று கல்லூரியின் பழைய மாணவராகவும் கல்லூரியில் உதயவந்தாத்த பயிற்சியாளராகவும் இருந்திருக்கின்றார். தொடர்ந்து நில அளவை திணைக்களத்தில் வேலை செய்த அவர் கொழும்பில் அரசியல் தொடர்புகள் இருந்த நேரத்தில் தமிழ் இளைஞர் பேரவையின் கொழும்பு கிளையின் செயலாளராக இருக்கின்றார். அப்பொழுது கொழும்பு கிளையின் தலைவராக இருந்தவர் ரகுபதி பாலஸ்ரீதரன் என்பவர். தொடர்ந்து அவர் கனகரத்னம் கொலை மூலம் தேடப்படுகின்றார். அதைத் தொடர்ந்து தலைமர வாழ்க்கைக்கு செல்கின்றார். வேலைகளை அனைத்தையும் விட்டுவிடுகின்றார். தலைமறை வாழ்க்கைக்கு சென்று இயக்க போட்டிகள் காரணமாக முதலில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் என்ற அமைப்பின் முதல் அமைப்பாக புதிய புலிகள் அமைப்பும் பின்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலும் தலைவராக இருந்திருக்கின்றார். முக்கியமாக புலிகள் அமைப்பின் முதலாவது உரிமை கோரும் பட்டியல் வெளியிட்ட பொழுது அதில் கையொப்பமிட்டவரும் திரு உமாமகேஸ்வரன் தான். தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறி புளொட் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முக்கியமாக மூன்று முக்கிய கொள்கைகள் அதில் இருந்தன. ஒன்று, அந்த புளொட் அமைப்பு எப்பொழுதுமே போராட்டத்தை இன போராட்டமாக மாற்ற மாட்டாது என்பது அவரது தெளிவான கொள்கையாக இருந்தது. உரிமை போராட்டமாக மட்டுமே அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆகவேதான் ஓசி அபய குணசேகரா மற்றும் விஜயகுமாரன துங்க போன்ற சிங்கள தலைவர்களையும் அவர் நெருக்கமான நண்பர்களாகவே கொண்டிருந்தார். மலையக தமிழரான சந்திரசேகரின் கட்சி மற்றும் முக்கியமான சிங்கள தலைவர்களுடன் சிங்கள இடதுசாரி தலைவர்களுடன் அவர் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் முதலாவதாக போராட்டத்தை எப்பொழுதுமே உரிமை போராட்டமாக மட்டுமே பார்த்தார். இரண்டாவது விடயம், தனது அமைப்பு எப்பொழுதுமே இடதுசாரித்துவ அமைப்பாக இருக்கும் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொண்டார். மூன்றாவதாக, எந்த உலக நாடும் சாராத மக்கள் போராட்டம் மூலம் போராட்டத்தையும் உரிமையையும் வென்றெடுக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக கொண்டிருந்தார். ஆகவே இந்த மூன்று விடயங்களும் தான் எங்களை அவர்களால் ஓரளவுக்கு ஈர்ப்பு செய்ய வைத்தது. எனக்கு அவருடனான நேரடி அனுபவம் என்பது ஆவரங்காலில் நடைபெற்ற தமிழ் விடுதலை கூட்டணியின் மகாநாட்டின் பொழுதுதான் ஏற்பட்டது. அந்த நேரத்தில்
இரண்டு மூன்று முறை மாநாட்டிலும் அதன் வழியிலும் சந்தித்திருக்கின்றேன். அதற்கு பின்பு அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் போனது. நான் அவரது அமைப்பிலும் இல்லை, இருந்தாலும் ஒரு ஆதர்சமான எங்களுக்கு ஆதர்சமான அமைப்பாக அந்த அமைப்பு தொடர்ந்து இருந்தது. அதில் மிக முக்கியமான பல நண்பர்கள் அதில் இருந்தார்கள். குறிப்பாக இரா ஜெயச்சந்திரன், சந்ததியார் போன்றவர்கள், மட்டக்களப்பில் வாசுதேவா இருந்தார், இன்னும் பல முற்போக்கான இளைஞர்களும் தற்பொழுது வரை உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புளொட் அமைப்பின் முக்கியமான அறிவுகள் சார்ந்த புத்திஜீவித்தனமான பல்வேறு நபர்கள் மூலம் புளொட் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உமாமகேஸ்வரனின் பேர் என்பது இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது அபாவாகும். நன்றி. இன்று தமிழ மக்கள் விடுதலை கழகத்தின் ஸ்தாபகரும் தொடர்ந்து எம்மை வழி நடத்தியவருமாகிய தோழர் உமாமகேஸ்வரன் அவர்களுடைய 75வது பிறந்த தினத்தில் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கோவி உங்களால் உருவாக்கப்பட்டதுக்கு முதலாவது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரையில் தோழர் உமாமகேஸ்வரன் அவர்களை நான் 82வது ஆண்டு முதன் முதலில் நேரடியாக அவருடன் உரையாடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதுக்கு முன்னர் அவர் கொழும்பு தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளராக செயல்பட்டு அங்கு சில கூட்டங்கள் நடத்திய பொழுது அந்த கூட்டங்களில் அவரை கண்டிருக்கிறேன். ஆனால் அவருடன் நேரடியாக உரையாற்றுவதற்கான அவருடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் 82வது ஆண்டு ஜனவரி மாதம் அளவில், அதுவும் குறிப்பாக சுந்தரம் அவர்களினுடைய கழகத்தினுடைய ஸ்தாபக உறுப்பினராக இருந்த சுந்தரம் அவர்கள், குறிப்பாக உமாமகேஸ்வரன் அவர்களுடைய வலது கையாக செயல்பட்ட கழகத்தின் முன்னோடியான சுந்தரம் அவர்கள் புலிகளால் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சில நாட்களில் அவரை சந்திக்கக்கூடியதான வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நான் கழகத்தில் இன்று வரைக்கும் என்னை ஈடுபட செய்து கொண்டிருப்பது அல்லது ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது அல்லது தமிழ் மக்களுடைய விடுதலை அல்லது சமூகத்தினுடைய பார்வை, இவைகளை அந்த சந்திப்பு தான் எனக்கு உருவாக்கியது. அன்று அவருடன் பேசிய விடயங்கள் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 82வது ஆண்டினும் பொழுது இன்றைக்கு 38-40 வருடங்கள் கடந்தாலும் கூட இன்றும் எனக்கு அந்த பசுமரத்த ஆணி போல் என்று கூறுவது போல என்னுடைய மனதில் அப்படியே ஆழமாக பதிந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் இந்த போராட்டம் என்பது என்றால் எப்படி அது முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும், அது ஒரு மக்கள் அமைப்புகளை எப்படி உருவாக்குவது, அது ஒரு மக்கள் சக்தி தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதற்கு நாங்கள் ஒரு வழிகாட்டிகளாக செயல்பட வேண்டும் என்ற அவருடைய கருத்துகள் இன்றைக்கு வரைக்கும் அதுதான் யதார்த்தமானதும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் என்று கருத வேண்டும். அந்த ரீதியில் தொடர்ந்து அதிருப்புக்கு பின்னர் 86வது ஆண்டு பிந்தள மகாநாடு திருவாரூரில் நடைபெற்ற பொழுதும், ஜெர்மனிக்கு அவர் வருகை தந்த பொழுதும் அவருடன் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. அவருடைய கருத்துகள் என்பது எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடன் நான் ஒரு மலைப்பகுதியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று ஓடியதை நான் அவருடன் முன்னுக்கு அவர் வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்த பொழுது நான் பக்கத்தில் இருந்தேன். அப்பொழுது அந்த வாகனத்தில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டது. நான் கேட்டேன், நீங்களும் இந்த அருவியை ரசித்திருக்கிறீர்கள் போல இருக்கின்றது. அப்பொழுது கூறினார், இயற்கையை ரசிக்காதவனால் சமூகத்துக்கான சேவையை செய்ய முடியாது, சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி கூறியிருந்தார். இவ்வளவு ஒரு முக்கியமான, இன்றைக்கு அதை யோசிக்கும் பொழுது அது எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் என்றதை வந்து நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இயற்கையை நேசிக்காதவன் சமூகத்தை பற்றி சமூகத்துக்காக செயல்படுகிறதுக்கு லாயக்கில்லாதவன் என்றதை வந்து இயற்கை என்றது இயற்கை எப்படி இன்றைக்கு அழிக்கப்பட்டு
அதன் மூலம் இன்றைக்கு மனித குலம் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, பருவநிலை மாற்றங்கள் இவைகள் எல்லாவற்றையும் எவ்வளவு ஒரு சுருக்கமாக அந்த என்னுடைய மனதில இன்றைக்கோ கேள்வியாக உதிக்கிற அளவுக்கு வந்து பதிய வைத்ததையும் நான் மறக்க முடியாது. அதே போல அவர் ஜெர்மனிக்கு வருகை தந்த பொழுது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இங்கேயும் ஒரு கலந்துரையாடலின் பொழுது இந்த சாதிய அமைப்புகள், சமூக கட்டமைப்புகள் அல்லது இந்த ஒடுக்குமுறை இவைகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது அவர் கூறியிருந்தார், இன்றைக்கு போராட்டம் ஒரு கொதி நிலையில் இருக்கிற பொழுது இவைகள் வந்து ஒரு ஒரு குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கப்பட்டது போல ஒரு ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு இருக்கின்றது அல்லது உரை நிலையில் இருக்கின்றது. ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மீண்டும் அவை பூதாகாரமாக வெடித்து கிளம்பும் என்று சொல்லி, அது எப்படி இன்றைக்கு எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் போராட்ட காலகட்டங்களில் இந்த சாதி அமைப்பு அல்லது இந்த என்றதுகள் எல்லாம் பேசப்படாமல் இருந்த நிலைமை, அதே நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் அவைகள் வந்து எப்படி எப்படி அந்த ஒடுக்குமுறைகள் தொடர்கின்றன அல்லது இடைவெளிகள் சமூகத்துக்கிடையில் தொடர்கின்றன என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விடயத்தையும் வந்து இந்த போராட்ட நிலையில் வந்து அவரை பொறுத்தவரையில் ஒரு ஒரு பரந்த தேசியவாதியாக தமிழ் மக்களுடைய போராட்டம் என்பது வெற்றியடைய வேண்டுமானால் அது சர்வதேச ரீதியான ஒரு ஒரு ஆதரவு அல்லது இவைகளை பெற வேண்டும்ன்றதுக்காக அவர் தொடர்ச்சியாக பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுடன் அப்பொழுது இந்த இரு துருவமாக இருந்த உலக நாடுகளினுடைய நிலையில் அந்த இடதுசாரி சக்திகளுடைய செயல்பாடுகளுடன் பிணைப்புகளை ஏற்படுத்தியது. அந்த ரீதியில் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் இருந்து அது ஹபாஸ் குரூப் என்று சொல்லி அந்த PLFP என்று கூறப்படுகிற அந்த அமைப்பிடம் இருந்து பயிற்சிகளை பெற்றமை, அதே போல மொரீசியஸ் அல்ஜீரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து ஆதரவு தேடி நின்றமை, இவைகள் எல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு சர்வதேச ஆதரவை திரட்டி கொள்வதற்கான முயற்சிகளிலே வந்து அவர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டிருந்தார் அல்ல அந்த தொடர்புகளை வலுப்படுத்தி இருந்தார் என்றதுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கின்றது. அவரை பொறுத்தவரையில் இந்த போராட்டம் ஒரு மக்கள் போராட்டமாக முழுமையாக ஒரு ஆயுத போராட்டம் என்பது இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாகவும் சர்வதேச ஆதரவுடனும் மக்கள் சக்தியுடனும் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டு தான் வெற்றி காண முடியும் என்றதிலே உறுதியாக தொடர்ந்து கருத்துக்களை கொண்டிருந்தமையால் வந்து அது இடையில் ஆயுத ரீதியான ஆதிக்கம் புள்ளிகளால் செலுத்தப்பட்டது என்றதால சில பின்னடைவுகள் ஏற்பட்டதும், அப்படி இருந்தாலும் கூட ஒரு அரசியல் ரீதியாக எங்களுடைய அதுக்கான வழிகளை தேட வேண்டும்ன்றதுக்காக ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியை உருவாக்கியது, அதுபோல மலையக மக்களினுடைய பிரச்சனைகளை அரசியல் ரீதியாக தீர்ப்பதற்காக மலையக மக்கள் முன்னணியை உருவாக்கியது, சந்திரசேகரன் அவர்களை உடன் இணைந்து அதுக்கான செயல்பாடுகளை உருவாக்கியது இவைகள் என்று சொல்லி அவர் இலங்கை அதே போல தென்னிலங்கையில் JVP போன்ற அமைப்புகளுடன் கூட தொடர்புகளை ஏற்படுத்தியது இவைகள் வந்து ஒரு ஆதிக்க சக்திகளுக்கு வந்து ஒரு நெருக்கடிகளை உருவாக்கியதும், அவர்களுடைய கைக்கூலிகள் வந்து அவருடைய பெருமதியை தெரியாமல் என்ன காரணத்துக்காக அவருக்கான அந்த மரணத்தை அல்லது கொலையை செய்கிறோம் என்றது தெரியாமல் வந்து ஒரு முதுகிலே குத்துவது போல அவர்களுடைய நடவடிக்கை அமைந்து அந்த அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது மிகவும் வேதனையான விடயம். அவர் தொடர்ந்து இன்றைக்கு அது கற்பனையாக கூற முடியாது, ஆனால் அவருடைய அந்த சக்தி அல்லது அவருடைய செயல்பாட்டை வந்து நாங்கள் இழந்தது என்பது இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து இவ்வளவு துயரத்தில் துயரத்தையும் எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியோடும் இருக்கிற நிலைமையை உருவாக்கியதுக்கு வந்து அவருடைய மரணம் ஒரு காரணம் என்றுதான் நான் என்னால் கூற முடியும். அதே நேரத்தில் அவரை பொறுத்தவரையில் இந்த வரலாற்றில் வந்து இத்தகைய போராளிகள் அல்லது போராட்ட தலைவர்கள் வந்து கொல்லப்படுவது அல்லது என்பது தவிர்க்க முடியாத அல்லது நடந்து இருக்கிறதுன்றதுகளை நாங்கள் கவனத்துக்கு கொண்டாலும் அவருடைய அந்த வழிகளை தொடர்ந்து கையாளுகிறது அவருடைய காட்டிய வழிகளில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்ற அந்த மன தைரியம்தான் தொடர்ந்து எம்மை இந்த கட்சியினுடன் தொடர்ந்து செயல்பட வைத்து கொண்டிருக்கிறது. அதை விட வேறு எந்த காரணமும் இல்லை. அவரால் வழிகாட்டப்பட்டு அவரால் அவருடைய வழிகாட்டலில் வந்து செயல்பட முற்பட்டதனுடைய அந்த நோக்கம்தான் அல்லது
அந்த தைரியம் தான் எங்களை இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சியினுடைய செயல்பாட்டுடன் இணைத்திருக்கிறது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் வந்து அரசியல் சூழ்நிலைகள் மாறி இன்றைக்கு புவி பூகோள அரசியல் போன்றவைகள் எல்லாம் வந்து வேறு வேறு கோணங்களில் சென்று கொண்டிருந்தாலும் ஒரு மக்கள் சக்தியை ஒன்று திரட்டுவதன் மூலம்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது அதிகார சக்திகளை வந்து தோற்கடிக்க முடியும் என்கிறதை வந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்த்து வருகிற உண்மை. அதிலே எந்த விதமான மாற்றமும் மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த ரீதியில் இன்றைக்கு இன்றைய சூழ்நிலைகளில் இந்த முதலாளித்துவ அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் என்றதுல வந்து இவைகள் கொஞ்சம் பின்னுக்கு சென்றிருந்தாலும் வந்து அல்லது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பலவீனமான நிலைமை இருந்தாலும் கூட எதிர்காலம் வந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர்களுடைய வழிகாட்டல் தொடர்ந்து பயணிக்கிறதன் மூலம்தான் ஒரு ஒரு இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்ன்றதுல வந்து எந்த தீர்க்க முடியும்ன்றது என்ன உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுகிறது தான் அவருடைய காட்டிய அவர் உருவாக்கிய அந்த கட்சிக்கும் அந்த மக்களினுடைய விடுதலைக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் என்றது இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியாக கூறி முடிக்கின்றேன். இந்த அவருடைய கருத்துகளுடன் அவரை அவர் அவர் அவருடன் அவர் சம்பந்தமான விமர்சனங்களும் இருக்கு என்று சொல்லி பல ஒரு தலைவனுக்கு விமர்சனங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அவரை விட்டு இதனை ஏற்றுக்கொள்ளாம இந்த கட்சியை விட்டு உடைவுகள் இந்த கட்சி என்பது 83 காலகட்டங்களில் வந்து ஒரு பெரிய வீக்கத்தை ஒன்றை உருவாகியது. அதாவது அங்கு நடந்த இராணுவ தாக்குதலும் இராணுவத்துக்கு மேலான தாக்குதலும் அதை தொடர்ந்து அரசாங்கத்தினுடைய ஒடுக்குமுறையும் வந்து கட்சிக்குள் பலதரப்பட்டவர்களையும் ஒன்று திரட்டியதும் அந்த முரண்பாடுகளின் காரணமாக பிளவுகள் ஏற்பட்டதுன்றது வந்து நாங்கள் பார்த்த விடயங்கள். ஆனால் அந்த விடயங்களை உடன் விலகி சென்றவர்கள் வந்து இன்றைக்கு உதிரிகளாக தாங்க என்ன கழகத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது உமாமேஸ்வரன் அவர்களுக்கு மேலான விமர்சனம் என்பதையே வைத்துக் கொண்டு தங்களை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்களே தவிர எவரும் வந்து சமூகத்தினுடைய இந்த தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக எந்த விதமான நோக்கத்தை கொண்டும் செயல்படுகிறவர்களாக ஒருவரையும் அடையாளம் காணக்கூடியதாக இல்லை. ஆகவே இந்த ஒரு அமைப்பு என்பது வந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அதனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு கடந்து ஒரு ஐக்கியமான ரீதியில் செயல்படுகிறது என்றுதான் எங்களுடைய இந்த நோக்கத்தை நிறைவேற்றும். அதுதான் அவருக்கு அவருடைய இந்த பிறந்த தினத்தில் அவருக்கு அவருடைய நினைவை தொடர்ந்து வைத்திருக்கிறதுக்கு உதவும் என்று சொல்லி கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கியதற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இன்றைய தினம் 18ஆம் தேதி அமரர் உமாமேஸ்வரனுடைய பிறந்த நாள் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவரை பற்றிய சில மீளாய்வுகளையும் நினைவுகளையும் மீட்டுவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உமாமேஸ்வரனை பொறுத்தவரையிலே கதிர்காமர் உமாமேஸ்வரன் அவர்கள் முகுந்தன் என்ற பெயரால் இயக்கத்திலே அழைக்கப்பட்டிருந்தார். தோழர் உமாமேஸ்வரன் அவர்கள் ஒரு மிகவும் கல்வியில் மற்றும் கருத்தியலில் சிறந்த ஒரு தலைவராக கருதப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய மிகவும் குறுகிய காலத்திலே அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய நினைவுகளை மீட்டுகின்ற போது அவருடைய கருத்தியலை சற்று ஆராய்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அவர் ஒரு சிறந்த இலட்சியவாதி, ஒரு இடதுசாரி கொள்கைகளே ஈர்க்கப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய ஆரம்ப காலங்களில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து அவர் மீண்டும் கருத்தியல் ரீதியாக உள்ள முரண்பாடுகள் காரணமாக அதிலிருந்து வெளியேறி புளொட் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கத்தை கட்டியமைத்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளர்வதற்கு மிக உறுதுணையாக இருந்த தலைவர்களில் ஒருவர். அந்த வகையில் நாங்கள் அவருடைய கருத்தியலை நோக்குகின்ற போது
நாங்கள் இந்தியாவை புறந்தள்ளிவிட முடியாது. இந்தியாவிலே எங்களுடைய பின்தளமாக அமைத்து கட்சி வளர்வதிலே மிகவும் நீண்ட காலம் இந்தியாவிலே செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பற்றி அவருடைய கருத்தியலிலிருந்து நான் அறிந்து கொண்ட விடயங்கள், அவர் நேரடியாக அவருடன் பேசுகின்ற போது சொன்ன சில விடயங்கள், இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக வளர வேண்டும் என்பதிலும், ஈழத்தமிழர்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதிலும் அவர் ஒரு ஆழமாக கருத்தியலை கொண்டிருந்தார் என்பது அவருடைய பேச்சிலிருந்து அறியக்கூடிய விடயமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கட்சியை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்பதிலே அவர் மிக முக்கியமாக செயற்பட்டிருந்தார். அதற்காக அரசியல் மயப்படுத்துகின்ற ஒரு அங்கமாக அரசியல் வகுப்புகள் மாத்திரமல்ல, இந்தியாவிலே ஒரு சமூக விஞ்ஞான கல்லூரியை கூட நிறுவி அதனூடாக பலரை அரசியல் ரீதியாக வளர்ப்பதிலே அவர் முன்னணி வகுத்தவர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், அந்த என்னுடைய அவருடைய தொடர்பு என்பது நான் இயக்கத்தில் 1982 காலப்பகுதியிலே இணைந்திருந்தாலும் கூட, 83 இந்தியாவுக்கு சென்ற காலப்பகுதியில் நான் அவரை அறிந்திருந்தாலும் அவரிடம் மிக நெருக்கமாக பழகக்கூடிய சூழ்நிலை இந்த சமூக விஞ்ஞான கல்லூரியினூடாகத்தான் எனக்கு கிடைத்தது. எனவே அவருடைய அங்கு அவர் அந்த கல்லூரியிலே அவரும் பல வகுப்புகளை, இயக்க வரலாறுகள் போன்ற வகுப்புகளை எடுத்திருக்கின்றார், மற்றும் கொள்கை சார்ந்த பல விடயங்களை கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, தேசியத்திலும் அவர் தமிழ் தேசியத்தை, நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்களுடைய கொள்கை வகுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலே இடதுசாரி கொள்கையை நாங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எங்களுடைய கட்சி தங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே மிகவும் காத்திரமான பல பங்குகளையும் அவருடைய ஒத்துழைப்புகளையும் அதிலே தான் கூடுதலாக கவனம் செலுத்துவதை காணக்கூடியதாக இருந்தது. அவருடைய கருத்திலிருந்து இந்தியாவை, இந்தியாவினுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதிலே அவர் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்தியா எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர் கூறி வருகின்றார். அந்த விடயத்தை நான் நினைக்கின்றேன், ஆரம்ப காலங்களில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போது அவருடைய அவருடைய கருத்தியலிலே அந்த விடயங்கள் நிச்சயமாக கூறப்பட்டிருந்தது. நீங்கள் நேரடியாக இராணுவ ஒரு இராணுவத்தை இலங்கையில் எங்களுக்காக தலையிடத்தேவையில்லை, ஆனால் எங்களுக்கு நீங்கள் தார்மீக ஒத்துழைப்புகளை வழங்கி வந்தால், எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக நீங்கள் தார்மீக ஒத்துழைப்பை வழங்கினால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய விடுதலையை நாங்களே பெற்றுக்கொள்வோம் என்ற கருத்தை தான் அவர் மீண்டும் மீண்டும் கூறி வந்தார். ஆனால் பலர் கூறுகின்றார்கள் இந்தியாவுடன் அவருக்கு முரண்பாடு இருக்கின்றது என்று. அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், அவர் இந்தியா சம்பந்தமான தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாக கொண்டிருந்ததை காணக்கூடியதாக, அவருடைய பேச்சிலிருந்து காணக்கூடியதாக இருந்தது. இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக வர வேண்டும், அன்றைய காலகட்டத்திலே இந்தியா அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம், பிராந்திய வல்லரசாக வர வேண்டும், அதற்கு தமிழீழ மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். அதை அவர் தன்னுடைய பேச்சிலே கூட, சமூக விஞ்ஞான கல்லூரியிலே தன்னுடைய கருத்தியலை அவர் தெரிவிக்கின்ற போது கூட அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே இந்தியா சம்பந்தமான அவருடைய கருத்தியல் ஒருபோதும் எதிரானதாக இருந்தது கிடையாது. ஆனால் நேரடியான இராணுவ தலையீட்டை அவர் விரும்பவில்லை என்பதை மட்டும்தான் நாங்கள் இங்கே கூற வேண்டும். நான் நினைக்கின்றேன், இந்த நேரடியான இராணுவ தலையீட்டின் மூலம் இந்தியா கற்றுக்கொண்ட பாடங்கள் அவருடைய கருத்தியல் மிகவும் சரியானது என்பதை இன்று புலப்படுத்தும் என்று நான் கருதுகின்றேன். அது மாத்திரமல்ல, அவருடைய இறுதி காலங்களிலே அவருடைய கொலையில் கூட இந்தியா சம்பந்தப்பட்டது என்ற கருத்தியல் அது மிக பிழையான விடயம். ஏனென்றால் அது இந்திரா காந்தி அம்மையாருடைய மறைவுக்கு பின்பு இந்தியாவினுடைய கொள்கை வகுப்பாளர்களில் சில சுயநலவாத அதிகாரிகள் அங்கே வந்து எங்களுடைய பிரச்சனையை கையாள வழிக்கிட்டது தான் அது பிழையான ஒரு போக்கிலே சென்றிருக்கின்றது என்பது உண்மை. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த மாலைதீவு புரட்சியின் மூலம் ஏற்பட்ட தோல்வி,
அதனை தொடர்ந்து மாலத்தீவு நாட்டினுடைய அதிபர் அதிபர் இந்த உமாமேஸ்வரன் அவர்களுடைய கொலையிலே நேரடியாக ஈடுபட்டதையும் அதற்கான பணத்தை வழங்கியதையும் நாங்கள் ஆய்வில் இருந்து பல விடயங்களை கண்டறிந்திருக்கின்றோம். எனவே அவருடைய அந்த பணத்தை நோக்காக கொண்டு அந்த பணத்தை பெற்று இந்தியாவிலே இருக்கின்ற சில அதிகாரிகள் சிலர் என்பதை விட ஓரிரு அதிகாரிகள் எங்களுடைய மிக நெருக்கமாக அவருடன் இருந்த மெய்ப்பாதுகாவலர்களுடைய உதவியுடன் தான் இந்த கொலை நடைபெற்றிருக்கின்றதை ஒழிய இது ஒரு நாடு தன்னுடைய கொள்கைக்கு எதிராக ஒருவர் வளர்கின்றார் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலை என்று நான் நிச்சயமாக நம்பவில்லை. ஆய்வுகளில் இருந்து பார்க்கின்ற போது இதுதான் உண்மையான விடயம். எனவே அதிலே ஈடுபட்டவர்கள் யாரும் அதை தொடர்ந்து ஏதோ அவர் அவருடைய கொள்கை தவறானது ஆகவே நாங்கள் அவரை கொலை செய்துவிட்டு சரியான பாதையிலே இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அது செய்யப்பட்டதாக தெரியவில்லை. அனைவருமே மேற்கத்தைய நாடுகளிலே மிக சுகமாக வாழ்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவருடைய கொள்கையை கொலை செய்து கொண்டிருப்பது தான் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அதை அவர்களுடைய கருத்தியலை மறுத்து கூறுவது மிகச்சிலராகத்தான் இன்று இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த உமாமேஸ்வரனுடைய நினைவுகள் என்பது மிக அவருடைய கருத்தியல் அவருடைய கருத்தியலிலே மிக முக்கியமான விடயம் வந்து அவர் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே இருக்கின்ற தெற்கிலே இருக்கின்ற முற்போக்கு சக்திகளுடன் இணைவதன் மூலம்தான் ஒரு சிறந்த தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் புவிசார் அரசியலிலே எங்களுடைய பிரச்சனை மெல்ல மெல்ல அன்றைய காலகட்டத்திலே மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு செல்வதால் அது புவிசார் அரசியலில் எங்களுடைய பிரச்சனைகள் மாட்டுப்படுமாக இருந்தால் சர்வதேச சமூகங்களால் எங்களுடைய பிரச்சனைகள் கையாளப்படுமாக இருந்தால் மிக பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அன்றே அவர் கூறியிருந்தார். இது வெறுமனே நாங்கள் கற்பனையில் கூறவில்லை. அவர் தன்னுடைய பத்திரிகை அறிக்கைகளிலே கூறிய விடயங்களைத்தான் நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த வகையில் அன்று அவர் என்ன விடயங்களை குறிப்பிட்டாரோ அவையெல்லாம் இன்று நடைமுறையிலே சாத்தியப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு யதார்த்தவாதி ஒரு யதார்த்தமான நடைமுறையை கடைபிடிக்க நினைத்தவர் என்பதை நாங்கள் நிச்சயமாக அவருடைய அவரை நாங்கள் அவருடைய தலைமைக்கு கீழ் நாங்கள் செயற்பட்டதை இட்டு நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டிய காலம் இன்னும் செல்ல செல்ல எங்களுக்கு அதிலே பெருமை கொள்ள வேண்டிய காலங்கள் நிச்சயமாக வரும் என்பதை நான் நம்புகின்றேன். அந்த வகையில் அவருடைய கருத்தியலை அல்லது அவருடைய நடவடிக்கைகளை பற்றி அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பற்றி நாங்கள் கதைப்பதாக இருந்தால் அது மிக நீண்ட ஒரு உரையாக கொண்டு செல்ல முடியும். ஆனால் இது ஒரு மிக குறுகிய நேரத்துக்காக சில விடயங்களை மாத்திரம் தங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கழகத்தின் செயலதிபர் அவரின் இன்றைய 77வது பிறந்த நாளிலே அவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் கூறலாம் என நினைக்கின்றேன். அவரை நான் 84ஆம் ஆண்டு இந்தியாவிலே முகாமிலே வச்சு நான் சந்தித்த போது அவரை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அவர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல படித்த அறிவாளி, நல்ல ஒரு போராளி. அவர் எம்முடன் கதைக்கும்போது போராட்ட சிந்தனைகளும் போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தினால் எப்படி தமிழ் மக்களின் விடுதலை பெறும் என்றதை ஆணித்தரமாக கூறியிருந்தவர். ஒரு தூர நோக்கு சிந்தனை உள்ள ஒரு தலைவர். உண்மையிலேயே ஒட்டுமொத்தமான ஒரு தாக்குதலை செய்து வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்களின் விடுதலைக்காக முழுமையாக பாடுபட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நமது கழகம் இழந்து நிற்கின்றது மிகவும் ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். அவரை நான் பல முறை சந்தித்திருக்கின்றேன். அவர் எப்பவும் ஒரு அமைதியான போக்கை கொண்டு ஒரு எந்த நேரமும் ஒரு போராட்ட சிந்தனை. தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் செயலதிபர் தொடர்பான எனது நினைவுகளை நான் தளத்திலிருந்து விண்தளம் சென்றதும் தோழர் வாசுதேவா அவர்கள் செயலதிபரை சந்திப்பதற்காக என்னை சென்னைக்கு அழைத்து சென்றார்.
அங்கு வடவள்ளணி அலுவலகத்தில் செயலதிபரை சந்தித்தேன். முதல் தடவையாக சந்தித்தேன். மட்டக்களப்பு கழக செயற்பாடுகள் தொடர்பாகவும் தோழர் பாத்தன் மரணம் தொடர்பாகவும் என்னிடம் கேட்டறிந்ததுடன் நான் செயல்பட்ட காலத்திலிருந்து பின்தளம் வரும் வரைக்குமான சம்பவங்களை அறிக்கையாக தரும்படி கேட்டிருந்தார். அவருடனான கலந்துரையாடலின் போது மட்டக்களப்பில் கழகத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக அக்கறையுடன் இருப்பதையும் அறியக்கூடியதாக இருந்தது. தளத்தில் வேலை செய்யும் தோழர்களை மதித்து செயல்படுவதையும் என்னால் உணர முடிந்தது. அச்சந்திப்புக்கு பின்பு தமிழீழ மாணவர் பிரிவை செயற்பாடுகள் தொடர்பாக தோழர் அசோகன், தமிழமுது சஞ்சிகையின் பொறுப்பாளர் தோழர் கேசவன் ஆகியோருடன் பல தடவை செயலதிபரை சந்தித்து கலந்துரையாடிவிட்டிருக்கின்றோம். தமிழமுது சஞ்சிகை தொடர்ச்சியாக இடைவிடாது வெளிவருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார். பிந்தள மாநாட்டின் போது எல்லா தோழர்களும் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் பழகினார். நான் தளத்துக்கு வந்த பின்பு தோழர் வாசுதேவாவும் கண்ணனும் ஏனைய தோழர்களும் புலிகளால் கொல்லப்பட்ட பின்பு கொழும்பு அலுவலகத்தில் செயலதிபரை சந்தித்தேன். தோழர்கள் வாசுதேவா கண்ணன் ஆகியோர் அவசரப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். சூழ்நிலையில் கழக தோழர்களினதும் மக்களினதும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளைத்தான் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்ததுடன் அதற்கான உரிய நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தார். கழகத்தின் வளர்ச்சியில் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட உன்னதமான தலைவரை நாம் விளைந்து நிற்கின்றோம். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முகுந்தன். தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தில் இணைந்து கொண்டது 1986 ஆம் ஆண்டு. நான் வவுனியாவில் பிறந்து வவுனியாவில் எமது செயலதிபரை 1985 ஆம் ஆண்டு வவுனியா பஸ் தரிப்பு நிலையத்தில் உண்ணாவிரதம் ஒன்றில் முதல் அவரை நான் சந்தித்திருந்தேன். அன்றிலிருந்து என்னுடைய ஒரே ஒரு எனது பேர் சிவபாலன். நான் 1979 பிற்பகுதியில் இருந்து 2005 வரையும் லண்டனில் ஜெர்மனியில் வாழ்ந்தனான். 2005 நடுப்பகுதியிலிருந்து இப்போ தற்பொழுது வரையும் லண்டனில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு 1982 செப்டம்பர் மாதத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடனான தொடர்பு ஏற்பட்டது. ஜெர்மன் கிளையனோடு இணைந்து ஜெர்மனின் மூலமுடுக்கெல்லாம் சென்று அங்கு உள்ள தமிழ் மக்களுக்கு தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் கொள்கையை எடுத்து கூறுவதுடன் அவர்களிடம் இருந்து நிதி திரட்டி நாங்கள் இந்தியாவுக்கு பின்தளத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். செயலதிபர் உமாமேஸ்வரன் அவர்கள் ஜெர்மன் விஜயம் செய்தார். இருக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அப்பொழுது அவருடன் சில உரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். உரையாடல்களை மேற்கொண்டு சனிக்கிழமை நடந்த ஒரு கூட்டத்தில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் ஜெர்மன் கிளையின் மாவட்ட கிளை அமைப்பாளர்களுடனான சந்திப்பு ஒன்றில் அவர் கதைக்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்த சாதிய பிரச்சனையை பற்றி கேட்க வைக்க அவர் சாதிய பிரச்சனையை சொன்னார். இப்பொழுது தற்பொழுது யாழ் மேட்டுக்குடி வந்து சாதியத்தை வந்து உறங்கு நிலையில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு. பிரச்சனை முடிஞ்ச உடனே அது எடுத்து வெளியால விடும். அது நாங்கள் கவனமாக செயல்பட வேணும் என்று அவர் தூர நோக்குடன் அதை சொல்லியிருந்தார். அதே போல் வேறு சிலர் கேட்டுன்னு எங்களோட போராட்டம் என்ன மாதிரி என்று
அவர் சொன்னார், எங்கள் போராட்டம் வந்து தமிழ்ல விடுதலைக்கான போராட்டம் என்று மட்டுமில்லை, வர்க்க போராட்டம், அது இந்த போராட்டம் தொடர்ச்சியான ஒரு போராட்டமாக இருக்கும், வர்க்க போராட்டமாக அந்த நேரங்களில் நீங்கள் கூட எங்களுடன் இணைஞ்சு செயல்படுவீர்களோ என்றது சந்தேகம் என்று சொல்லி கேள்வி கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லி கொண்டிருந்தார். பின்னாளில் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் உடைவு வந்த பிறகு 86 காலகட்டத்தில் அன்றைய நாட்களில் எங்களுடன் வேலை செய்தவர்கள் கூடுதலாக புதியவர்களாக 83-84 பிறகு வந்தவர்கள் வந்து தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் கந்தோர் ஒப்பீஸில் இருக்கிற பொருட்களை நாங்கள் அவர்களிடம் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி, தராத பட்சத்தில் நாங்கள் அதை பறித்து எடுக்க வேணும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து என்னுடன் கதைத்தார்கள். கதை கேட்க நான் சொன்னேன், இது என்னால் அந்த முடிவு எடுக்க இயலாது, அங்கே தலைமையோட கதைக்க வேணும் என்று. அப்போ தோழர் உமாமேசனுடன் இந்த விடயத்தை இயன்றைக்கு அவர் சொன்னார், அங்கே உள்ள சட்ட திட்டங்களுக்கு ஏற்றவாதி தான் நீங்கள் நடந்து கொள்ளணும், அது போனா போகட்டும், அப்படியான வன்முறையிலையோ அல்லாட்டி ஏதாவது ஒரு புலியான விடயங்கள செயல்பட வேண்டாம் என்று. அப்படியே எந்த காலத்திலும் உங்களை ஒரு வழி நடத்தக்கூடியவராகத்தான் இருந்தவர். நிச்சயமாக அதை நினைந்து அவருடன் போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இறுதி வரை இருந்தேன். அதன்படி நான் அவருடன் இணைந்து கொண்டேன். முதல் முதல் நான் 1986 வவுனியா கல்லாண்டவுளம் என்னும் இடத்தில் இருந்து தோழர் மாணிக்கதாசனூடாக கழகத்தில் இணைந்து கொண்டு செட்டிகுளம் என்னும் இடத்துக்கு ஒரு கிராமத்தில், முசல்குத்தி என்னும் ஒரு கிராமத்துக்கு சென்றடைந்தேன். அங்குதான் நான் பெரியவரை 2வது முறை நேரில் பார்த்திருந்தேன். முதல் முறை அவரை காணும்போது நமக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை, ஏனென்றால் நான் பாடசாலை மாணவனாக இருந்தபடியால் முதல் முதலில் அவரை முசல்குத்தியில் சந்தித்து பேசினேன். அப்பொழுது அவர் என்னை கூப்பிட்டு என்னுடைய பெயரை விசாரித்திருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய பெயர் முகுந்தன் என்று. அப்பொழுது எமது செயலதிபர் சொன்னார், எனக்கு என்னுடைய பெயர் உனக்கு இருக்கின்றது, ஆகையால் நான் உனக்கு இயக்கத்தில் ஒரு பெயரை நான் வைக்கின்றேன் என்று சொல்லி, அண்மையில் இந்திய இராணுவத்தால் கொல்லப்பட்ட நமது தோழர் குலம் எனும் ஒரு தோழரின் பெயரை எனக்கு வைத்திருந்தார். அதன் பின்பு அவர் அங்கு முசக்குத்தியில் சிறிது காலம் அவருடன் இருந்தேன். அவர் நின்றும் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்று விட்டார். நான் அந்த இடத்தை குறிப்பிடவில்லை, அவர் அங்கு சென்று விட்டார். மீண்டும் நான் மாணிக்கதாசன் மெய்ப்பாதுவலராக இருந்து பயிற்சிகள் அங்கு எடுத்து அவருடன் இருந்து குஞ்சுக்குளம் சென்று மீண்டும் முள்ளிக்குளம் சென்றிருந்தோம் காலங்களுக்கு பிறகு. அதன் பின்பு 1988 நாங்கள் கழகத்தின் 2வது மகாநாடு நடப்பதற்காக ஒழுங்குகளை செய்திருந்தோம். அப்பொழுது செயலதிபரை நானும் தோழர் மாணிக்கதாசன் மற்றும் சில தோழர்கள் சென்று கல்பட்டி என்னும் இடத்தில் அவரை போய் கடல் வழியாக நாங்கள் அழைத்து வந்திருந்தோம். அப்பொழுது நான் உடனடியாக அவரை இனங்காண கஷ்டப்பட்டிருந்தேன், ஏனென்றால் அவர் ஒரு இஸ்லாமிய மீனவ தொழிலாளர் போல் அங்கு நின்றார். என்னால் உடனடியாக அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் அவர் முள்ளிக்குளம் வந்து அவருக்கு உணவு அளிக்கும் போதுதான் நான் அவரை மீண்டும் அடையாளம் கண்டுகொண்டேன். இதுதான் என்னுடைய ஆரம்ப கட்ட செயலதிபருடனான என்னுடைய பழக்கம், அவருடன் ஒன்றாக இருந்தது. 70கள் காலப்பகுதியில் நாட்டினுடைய நிலைமை காரணத்தினால தமிழரசு கட்சியின் தலைவர் திரு அமரர் தந்தை செல்வா அவர்கள் மற்றும் அவரோட சார்ந்த ஏனைய தலைவர்களும் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட தமிழர்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்கள் அட்டூழியங்களுக்கு எதிராக எங்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் ஒரு போராட்டம் தேவைப்படுகிறது. ஆயுதமிந்திய போராட்ட குழுக்கள்
அல்லது குழு ஒன்று தேவை என்ற கோரிக்கைக்கு அமைவாக சில இளைஞர்கள் இணைந்து எங்களுடைய தலைவரான அமரர் திரு மூந்தன் என்று அழைக்கப்படுகின்ற கானா உமாமீஸ்வரன் அவர்கள் அவர்களை தலைமையாக கொண்ட ஒரு விடுதலை புலிகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 1976களில் முதன் முதலாக தமிழீழத்தில் தேச துரோகி ஒருவர் முருங்கனிலே தண்டனை வழங்கப்பட்டு பின்பு அந்த போராளிகள் அவர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக பாலம்பட்டி என்ற கிராமத்தில் சென்றடைந்த போது அங்கே சமூக சேவை அதிகாரியாக எஸ்எஸ்ஓ என்று அழைக்கப்படுகின்ற திரு வசியாம்பிள்ளை அவர்கள் எனது உறவும் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த அவர்கள் கடமையாற்றி கொண்டிருந்த போது தங்களுக்கு தேவையான உதவிகளை இவர்கள் அவர்களிடம் நாடி கேட்டபோது அக்கிராமத்தில் இருந்த அப்போதைய தலைவர் அமர திரு தவமண்ணா அவர்களிடம் உதவிகளை அவர்கள் பெற்று வந்திருந்தார்கள். இதன்போது வசியான் பிள்ளை அவர்களுக்கும் தவமண்ணா அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் மூந்தன் அவர்களுக்கும் இடையில் நீண்ட நாள் தொடர்புகள் இருந்தது. தேசம் முழுவதும் போராளிகள் இணைப்பு செய்ய வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால் 1983 காலப்பகுதிகளில் எங்களுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தோழர் ஈஸ்வரன் அவர்களை முதன் முதலிலே வசியாம்பிள்ளை அவர்களிடம் அனுப்பப்பட்டு அந்த காலப்பகுதியிலே எங்கள் கிராமத்திலே சனசமயத்தின் தலைவராக திரு வசியாம்பிள்ளை அவர்களும் அதன் செயலாளராக நானும் கடமையாற்றி இருந்தபோது ஈஸ்வரன் அவர்கள் வசியாம்பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு வசியாம்பிள்ளை மூலம் என்னிடம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் எங்களோட ஊருக்கு. அப்போது எங்களுடைய வீட்டிலே அவரை 2 நாள் வைத்திருந்து 2வது நாள் நாங்கள் எங்களுடைய முழுவதும் போராளிகள் இணைப்பு செய்ய வேண்டிய தேவை இருந்த காரணத்தினால் 1983 காலப்பகுதிகளில் எங்களுடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தோழர் ஈஸ்வரன் அவர்களை முதன் முதலிலே வசியாம்பிள்ளை அவர்களிடம் அனுப்பப்பட்டு அந்த காலப்பகுதியிலே எங்கள் கிராமத்திலே சனசமயத்தின் தலைவராக திரு வசியாம்பிள்ளை அவர்களும் அதன் செயலாளராக நானும் கடமையாற்றி இருந்தபோது ஈஸ்வரன் அவர்கள் வசியாம்பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு வசியாம்பிள்ளை மூலம் என்னிடம் அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள் எங்களோட ஊருக்கு. அப்போது எங்களுடைய வீட்டிலே அவரை 2 நாள் வைத்திருந்து 2வது நாள் நாங்கள் எங்களுடைய சனசமயத்திலேயே எங்களுடைய விளையாட்டு கழக உறுப்பினர்களை சந்திக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்வு நடந்தது. அந்த சந்திப்பிலே முதல் அந்த சந்திப்பிலே ஒரு வெற்றிகரமான நிகழ்வும் நடந்தது. 5 போராளிகளை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக எங்கள் கிராமத்தில் எங்கள் மாவட்டத்தில் பல போராளிகளை இணைப்பு நடவடிக்கை நடந்து கொண்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் 1984களில் இறுதி பகுதியில் எங்களுடைய தளபதி நடேசண்ணன் அவர்கள் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்த இதன் பிறகு நடந்த பல பிரச்சனைகள் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள். 1986 நடந்த பிந்தன மகாநாட்டின் போது அதில் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்களை அமைவாக போராளிகள் ஒதுங்கி இருக்கும் நிகழ்வு நடந்தது. இந்த காலப்பகுதியில் நாங்களும் ஒதுங்கியிருந்தோம். இதன் பிறகு தற்போது நாங்கள் வந்து இந்த கட்சி எமது கட்சி வந்து மன்னார் மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகிறது. இதை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அவா எனக்கு இருந்தது. ஏன் அது இருந்தது என்று சொன்னால் மாவட்டத்தில் மிக கூடுதலான போராளிகள் இணைக்கப்பட்டது யாவரும் அறிந்தது. அந்த போராளிகள் பலர் எங்களிடம் இல்லை, அவர்கள் அமரத்துவம் அடைந்திருக்கிறார்கள், வீர மக்களாகியும் போயிட்டார்கள். அவர்களுடைய குடும்பங்களுக்கு உதவிகள் புரிய வேண்டும், அதைவிட பர்மப்பட்ட எமது தமிழ் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த சமூக சேவை என்ற நிலைப்பாடு எனக்கு இருந்த காரணத்தினால் நான் மீண்டும் என் கட்சியில் இணைந்து கொண்டேன். தற்போது நான் கட்சியினுடைய தோழர்களை ஒன்றிணைப்பதிலும் புதிய உறுப்பினர்களை இணைப்பதன் முயற்சியிலும்
நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.